வணக்கம். இப்போ தொடர்ற வீடு பார்க்க போகிறோம்னா செவன்ஜி ரெயின்போகால்னு நினச்சிக்காதீங்க. பார்ட் ஒன்று பேரை மட்டும் தூக்கி இங்கே வச்சுட்டாங்க, ஏன்னா சோனியா அகர்வால் அதில் நடிக்கிறதுனால ஓகே செவன்ஜின்னு வச்சா ஆட்டோமேட்டிக்காக ஒரு இன்டைரக்ட் அட்வர்டைஸ்மெண்ட் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஓகேவா கா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேரான் ரஷீத் அவரோட டைரெக்ஷனில், சோனியா அகர்வால், ஸ்மிருதி வெங்கட், சித்தார்த், விபின், ஸ்னேகா குப்தா, சுப்பிரமணியன், சிவா எல்லாம் அவர் நடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, கதை என்னன்னா ஸ்மிருதி வெங்கட் அவங்க ஃபேமிலி ஓகேங்களா ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. ஓகேங்களா, அங்கே வந்து ஒரு பேய் இருக்குது. அந்த பேய் எதனால் அங்கே இருக்குது, அதனால் இவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை ஓகேங்களா, திரும்ப அந்த பேயோட ஃப்ளாஷ்பேக் என்ன, அதுக்கப்புறம் அந்த பழிவாங்கல் ரிவெஞ்ச் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையும் ஓகேங்களா. ஓகே, எப்பயும் போல தான், நான் கதையை பற்றி பெருசாக நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன், ஏன்னா இங்கே ஒன்றும் புது விதமான கதைங்கள்லாம் அதிகம் வர்றதில்லை. ஏதோ அத்திபுத்தா போல் எங்கேயாவது ஒரு டைம் ஒரு புது விதமான கதை வரும். பட் கதை அரைச்சமாவாக இருந்தாலும் அந்த அரைச்சமாவில் எப்படி இட்லி சுடுறோம், எப்படி தோசை சுடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கணுன்னா ஸ்க்ரீன் ப்ளே வந்து புதுசாக பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு வந்து இதாகும். இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, நான் ட்ரை பண்ணல, இவங்க வந்து சொதப்பிட்டாங்க பயங்கரமாக மொக்க அது இது அப்படிலாம் நான் இது எந்த படத்தையுமே நான் சொல்ல மாட்டேன். இவங்க வந்து ட்ரை பண்ணதை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. இப்போ ஸ்மிருதி வெங்கட்டோட இது கேரக்டர் ரைட்டிங்காக இருக்கட்டும், சோனியா அகர்வால் கேரக்டர் இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் அவங்களும் அந்த ரைட்டிங்கை பொறுத்து அவங்களும் அதுக்கான எஃபர்ட்டை போட்டு நடிச்சிருக்காங்க ஓரளவுக்கு ஓகே. பட் நிறைய இப்போ வில்லன் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கணும், அது இதில் இல்லை. ஸோ வில்லன் வந்து கண்டிப்பாக பவர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி படத்துங்களுக்கு நமக்கு அவங்க சொல்கிற அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம சென்டிமெண்ட்டாக ஃபீல் ஆகணும், நம்ம எமோஷ்னலாக கனெக்ட் ஆகணும். அப்போ தான் இவங்க அதுக்கான விஷயங்கள், அந்த பழி வாங்குகிற விஷயங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் வருதில்ல, அப்போ நமக்கு தோணும் ஓகே கரெக்டாக தான் இருக்குது, இந்த மாதிரி நம்ம படத்தோடு ஒன்றி போகணும். அது வந்து இதில் கரெக்டாக எனக்கு எடுபடலை ஓகேங்களா. ஏன்னா காமெடியாக ஒருத்தரை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் தான் வில்லனுங்கும் போது ஓகே, பட் அந்த வில்லத்தனமும் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும். அது இல்லை. இப்போ மகாராஜா படம் பார்த்தோம்ல, அதில் எப்படி சிங்கமூலியை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, கடைசியில் அது ஒரு ட்விஸ்ட் இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் அந்த ஃப்ளாஷ்பேக் எப்படி ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்துச்சு அந்த மாதிரி இருக்கணும், அது இதில் மிஸ்ஸு ஓகேங்களா. ஓகே, அதுக்கப்புறம் பிடிச்ச விஷயம் சொல்லணும் அப்படின்னோம்னா ஓரளவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பரவாயில்ல, கேமரா ஒர்க்கு ஒரு சின்ன பட்ஜெட் படம்னாலும் ஓரளவுக்கு நீட்டாக எல்லாம் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் வைஸ் எல்லாம் அதாவது டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் எல்லாமே அவங்கவுங்க வேலையை நல்லா முடிஞ்ச வரைக்கும் எஃபர்ட் போட்டிருக்காங்க. படம் நல்லாவே எடுத்திருக்கலாம், ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். பட் ஒரு சில இடங்கள் ஒரு சில சீன்ஸ் கொஞ்சம் இதாக தான் எஃபர்ட் போட்டு எடுத்திருக்காங்க, நல்லாவே தெரியுது அதுவும். பட் இப்போ பேயின்னு காமிச்சிடுறாங்க, பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அது சகஜமாக எல்லாத்தோடையும் இருக்கும் போது அது அந்தளவுக்கு ஒன்று எடுபடுற மாதிரி தெரியல, ரொம்ப இயல்பாக போச்சு. நம்ம ஒரு பேய் படம் பார்க்குறோமா இல்லை நார்மல் படம் பார்க்குறோமாங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு ஓகேங்களா அந்த ஒரு சில டைம். அதே மாதிரி இந்த பழி வாங்குறப்பெல்லாம் ஓகே ஏதோ நடக்குது, அவங்களுக்கு ஒன்று நடந்துருக்குது, அதனால் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் அதே மாதிரி ஒரு சில இடத்துல போர் அடிக்குது, கண்டிப்பாக லேக் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஒன் டைம் பார்க்கலாம், நான் எந்த படத்தையுமே பார்க்க வேணாம் மொக்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், அவங்கவுங்க பார்த்து தான் முடிவு பண்ணணும். ஏன்னா நான் பார்த்தது இது என்னோட கருத்து, படம் தேட்டரில் பார்க்குறாங்கன்னா அத்தனை பேத்துக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும் ஓகேங்களா. ஒரு சில பேத்துக்கு பிடிச்சிருக்கலாம், ஒரு சில பேத்துக்கு என்னோட மோசமாக பிடிக்காமல் இருக்கலாம், ஒரு சில பேத்துக்கு ஆவரேஜாக பிடிச்சிருக்கலாம். ஸோ அதனால் அவங்கவுங்க பார்த்து முடிவு பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்கள், இது என்னோட கருத்து நான் வைக்கிறேன் ஓகேங்களா. படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு தடவை பார்க்கணுங்கிறது ரிவ்யூ பண்ணுறதுக்காக நான் பார்த்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் மற்றவங்களுக்கு எப்படி வேணாலும் பிடிக்கலாம் ஓகேங்களா. நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடுவேன். நன்றி, வணக்கம், பாய்.